ஒவ்வொருத்தருக்கும் தன்னுடைய மொழி மண் சார்ந்த அடிப்படையான ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கணும். எஸ்டிடினா வரலாறு தானே, அதை படித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளோட இந்த நிலைமைக்கும் எதிர்காலத்தை எதிர்கொள்கிறதுக்கும் ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு முக்கியமான படிப்பு அவசியங்கிறதுனால தான் நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி ஒரு படிப்பையே ஏற்படுத்தினாங்க. அப்போ அந்த முன்னோர்களே போய் படி சொல்லு, நாம் எதுக்கு படிக்கணும்? அப்படி இல்லைப்பா, ஒரு பொருளினுடைய அடிப்படையான காரணி அடிப்படையான ஹிஸ்ட்ரி தெரியலனா அந்த பொருளை நம்மளால ஒழுங்காக பயன்படுத்த முடியாது. நீ எந்த பொருளை சொல்ற? பொதுவாக ஒரு போட்டி தேர்வுக்கு நம்ம தயாராகிறோம் அப்படின்னாலோ அல்லது அடிப்படையான டிகிரி தேவை அப்படின்னாலோ மட்டும்தான் ஹிஸ்ட்ரிங்கிற படிப்பு நம்மளால படிக்கப்படுது. அப்போ இந்த படிப்பை வச்சுக்கிட்டு வேலைக்கு போய் நல்ல பணம்லாம் சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்ற? ஆமா, அப்படி நினைக்கிறவங்களுக்காக தான் சொல்றேன். வரலாறும் முக்கியம், வரலாற்று பாடமும் முக்கியம். என்னப்பா ரொம்ப குழப்பற? அவன் 4G 5G போயிட்டு இருக்கிறான், இப்ப போய் 2G எப்படி வேலை செய்யுதுன்னு கத்துக்கணுங்கிற? எக்ஸாக்ட்லி, நாம் பயன்படுத்தக்கூடிய வாகனத்தை பற்றியும் எந்திரங்களை பற்றியும் அதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதனுடைய தொடக்க நிலையை பற்றி நாம் தெரிஞ்சிருக்கணும். எதுக்கு? அப்போ தான் அந்த பொருளினுடைய தேவை நமக்கு எப்படி ஏற்பட்டது, அந்த பொருளினுடைய தேவை தானாக கிடைச்சதா இல்லை வேற யாராவது ஏற்படுத்தினதா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். புரியலையே. இப்போது நம்ம நாட்டில் ஏற்படுற தண்ணி கஷ்டத்தை பாரு. முறையாக இருக்கிற தண்ணீரை கரெக்டாக பயன்படுத்தினாலே நம்மளோட கஷ்டத்தை நம்மளால் போக்கிக்க முடியும். ஆனால் நாம் அதை பண்ணுறதில்லை. இதுக்கு முன்னாடி வந்த பிரச்சனையை மக்கள் எப்படி அணுகுனாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் அணை கட்டுறது, அதுக்கப்புறம் மழைநீர் சேகரிக்கிறது அப்படின்னு நிறைய தகவல்கள் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். சரி, இதே போல் நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையும் அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது, நமக்கு முன்னோர்கள் வந்து அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வரலாறு படிச்சாகணும். ஆனால் அதே சூழ்நிலை மறுபடியும் வராது. ஆமாம், அதே சூழ்நிலை மறுபடியும் வராது. ஆனால் அதே சூழ்நிலை வேற வேற விதவிதமாக வந்துகிட்டு தான் இருக்கும். இதை பற்றி சொல்லணும்னா ஒரு கதை சொல்லணும். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். ஒரு குல்லா வியாபாரி வந்து குல்லாவை வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் ரொம்ப டயர்டானதுக்கப்புறம் ஒரு மரத்தடியில் வந்து உட்காடுறான். களைப்பில் தூங்கி போயிடுறான். தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பார்த்தாக்கா அவன் வச்சுருந்த எந்த குல்லாவுமே காணும், தொப்பிகள் எதுவுமே காணும். என்னடா காணுமேன்னு சொல்லிட்டு பதறி அடித்து பார்க்குறான். அந்த மரத்தினுடைய கிளைகளில் இருந்த குரங்குகள் வந்து இந்த குல்லா எல்லாத்தையும் தொப்பி எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்குச்சு. குரங்குகள் எப்படி தொப்பி போட்டது அப்படின்னு யோசிக்கிறான். இவனோட தலையில் தொப்பி இருக்குது. ஓ, நாம் தொப்பி போட்டுருக்கிறதுனால குரங்குகள் வந்து தொப்பி போட்டிருக்கு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரான். இந்த தொப்பியை தூக்கி வெளியில் வீசி எறிகிறான். உடனே குரங்குகள் எல்லாமே தொப்பியை தூக்கி வெளியில் அடிக்குது. உடனே அந்த தொப்பியெல்லாம் எடுத்துக்கிட்டு கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டான். இது எல்லா கதையும் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். இதிலேருந்து நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, நாம் செய்கிறத வந்து குரங்கு வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. ஸோ நாம் வந்து அதுக்கிட்டேருந்து குல்லாலாம் வாங்கினோன்னா நாமளும் வெளியில் தூக்கி போட்டால் குரங்கு போட்டுறோம் அப்படின்ற ஒரு அறிவு அந்த குல்லா வியாபாரிக்கு இருந்தது அப்படின்னு மாரல் ஆஃப் த ஸ்டோரி சொல்லுவாங்க. இப்போது இந்த கதையினுடைய தொடர்ச்சி இருக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, இந்த குல்லா வியாபாரிக்கு ஒரு கொள்ளு பேரா இருந்திருக்கான். அவன் வந்து அதே மாதிரி தொப்பி வியாபாரம் பண்ணுறதுக்காக தெருவா போயிருக்கான். இதே மாதிரி ஒரு நாள் நடந்திருக்கு. அவனுக்கு டயர்டாயிட்டு ஒரு மரத்தடியில் படுத்திருக்கான். அதே மாதிரி மரத்தினுடைய கிளைகளில் இருந்த குரங்குகள் வந்து இந்த தொப்பி எல்லாத்தையும் எடுத்து அணிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கிட்ட இருந்து எப்படி தொப்பியை வாங்குறதுன்னு யோசிக்கும் போது இவனுக்கு தெரியுது, தாத்தா சொன்ன அந்த பழைய கதை தெரியுது. வரலாறு வந்து தாத்தா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தப்போ நான் வந்து என்னுடைய தொப்பியை தூக்கி போட்டேன், குரங்குகள் வந்து தூக்கி போட்டுச்சு, நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற வரலாற்று செய்தி இப்போ ஞாபகத்துக்கு வருது. உடனே இவனும் புத்திசாலித்தனமாக அந்த வரலாறை பயன்படுத்துறதுக்காக தொப்பியை வந்து தூக்கி போட்டான். அதை பார்த்துக்கிட்டு இருந்த மேலே இருந்த ஒரு குரங்கு வந்து வேகமாக வந்து அந்த தூக்கி போட்ட தொப்பியும் தூக்கிட்டு மேலே போயிடுச்சு. இப்போது ஷாக் ஆகிடுச்சு இந்த பேரனுக்கு. அப்போ அந்த குரங்கு வந்து சொல்லிச்சு, எப்படி உங்கள் தாத்தா உனக்கு வரலாறை கரெக்டாக சொன்னாரோ அதே மாதிரி எங்கள் தாத்தாவும் எங்களுக்கு வரலாறு சொல்லி கொடுத்துருக்காரு. இதே மாதிரி ஒரு நாள் ஒருத்தன் தூக்கி போட்டால் நாங்களாம் ஏமாந்து போட்டுட்டோம், ஸோ நீங்களாம் போட்டுறாதீங்க அப்படின்னு எங்கள் தாத்தாவும் எங்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு அந்த குரங்குகள் சொன்னதான் இந்த கதை முடியுது. அப்போ வரலாறு படித்தாக்கா வாழ்க்கை நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். ஆமாம், வரலாறை முழுமையாக படிக்கணும். ஏன்னா வரலாறுல இருக்கிறது எல்லாமே உண்மையாக இருக்காது, எது உண்மை எது பொய் அப்படின்னு பார்த்து படிக்க வேண்டியது இருக்குது. ஒரு தலைவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அவருடைய வாழ்ந்த முறைமையை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கிடையாது, அந்த வாழ்க்கை இருந்த அந்த சூழலையும் அப்போ இருந்த நிலைமையையும் அதுக்கு அந்த தலைவருடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நமக்கு சமூகத்தில் என்ன பங்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், வரலாறுல இருந்தது உண்மையாகவே தலைவர்கள் தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், ஒரு கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவனுக்கு Y2K பிரச்சனை அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும், பன்னாட்டு நிறுவனத்தில் வேலைக்கு போகிறவனுக்கு எதுக்காக அந்த நாடுகளை விட்டு அந்த நிறுவனங்கள்லாம் வந்து நம்ம நாட்டில் வந்து கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். சூப்பர்ப்பா. வரலாறு பணத்துக்காக படிக்கிற படிப்பு இல்லை, அது அத்தியாவசியமான ஒரு அடிப்படையான ஒரு படிப்பு. இதை நாம் உணரணும், எதிர்காலத்துக்கும் உணர்த்தணும். நம்ம நாட்டுடைய சுதந்திர போராட்ட தெரிஞ்ச ஒவ்வொருத்தருக்கும் தான் இந்த நாடு எவ்வளவு பெருமையும் பொறுமையும் உடையது அப்படிங்கிறது தெரியும். கூடவே எவ்வளவு வீரமும் விவேகமும் வளைஞ்ச மண் அப்படிங்கிறதும் தெரியும். ரைட்டு, இப்போனா வரலாறு படிக்கணும், அவ்வளோதானே படிப்போம்.